இந்த பாவியாயம்மா பெண்ணாக பிறந்தேன், நான் பெண்ணாக பிறந்த பாவி பிடி மண்ணாக பிறக்கப்படாத அம்மா. ஒரு மரஞ்செடி புல் பூண்டு தாவர வர்க்கங்களாக பிறந்திருந்தா இந்த பாவியாகி எனக்கு இப்ப ஏற்பட்ட மனவேதனை நேராதே அம்மா. என்னதான் அம்மா எந்த குறையாத ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றால் ஒரு கோடி பாவத்தை செய்தவள் தான் இந்த நரக சண்டாள ஒரு பெண்ணாக பிறப்பாள் என்று. ரெண்டு கோடி பாவத்தை செய்தவள் தான் என்ன மாதிரி புருஷன் இல்லாத தனிமரமா வாழ்வாள் என்ற சாஸ்திரமடி அம்மா. மூன்று கோடி பாவத்தை செய்தவள் தான் பிள்ளை இல்லாத மலடி என்று பெயர் எடுப்பார்கள். மூன்று கோடி பாவம் செய்து நட்பனாக பிரச்சனையா? நான்கு கோடி பாவத்தை செய்தவள் தான் வயதுக்கு வராத மோடி என்றல்லவா பெயர் எடுப்பார். அப்படி நான் எத்தனை கோடி பாவம் செய்து நட்பெண்ணாக பிறந்தேன் அம்மா. நட்பெண்ணாக பிறந்த சொல்ல. ஆனால் கேளுங்கள் அப்பா, நமக்கு திருமணம் இறக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாட்டு நாடு தவிர 55 நாட்டுக்கு நாட்டிலே இச்சா ஜோரம் ஏற்படுத்தும். அனைத்து நாட்டு யுவராஜாக்கள் வந்து ஜோரத்திலே அமர்ந்த உடனே களத்திலே பூமாறு எடுத்து ஜோர பந்தை சுத்தி பார்த்து கண்ணு கேட்ட கணவன் மீது மாறியறிந்து அவரையே எனக்கு மன்னனாக அமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்ல. அதை போல ஜெயவர ஏற்பாடு செய்ய அனைத்து நாட்டு யுவராஜாக்களும் வந்து அமர்ந்திருக்க மாலை எடுத்து ஜெயவர பந்தரை சுத்தி பார்க்கும் நேரத்திலே என் கண்ணுக்கு ஏற்ற ஆண்மகன் ஒருவர் எனக்கு புலனாகவில்லை. அடி அம்மா, என்ன படித்து எழுத்தர வாசிக்கு இருந்தால் பெண் புத்தியோ பேதமி என்று சொல்வார்கள். பேதமி தனத்தினால் ஜெயவர ஏற்பாடு நடந்து விட்டது. நமக்கு ஏற்ற ஆண்மகன் ஒருவரும் இல்லையே, நம்முடைய திருமணம் நின்று விடுமே என்று மனத்தடக்கத்துடனே விடுதிக்கு நான் திரும்பும் போது ஏராளமான ரதங்கள் எல்லாம் வரிசை வரிசையாக நின்று கொண்டிருக்க ரதத்தட்டின் மீது கோடி கோடி சூரிய பிரகாசம் போல் அழகான ஒரு ஆண்மகனை அப்புறம் என்ன அதிகார அந்த பாவி செய்த எங்களுக்கு எல்லாம் மூத்தவர் என் அண்ணன் கர்ண 856 வயது படித்த பட்டனாகி விஷ்ணாச்சாரியன் மூத்த பேரன். இந்த திருமணம் திடீராகி அஸ்தினாபுரத்திலே நடக்க வேண்டும் என்று என்னை கன்னிகாதாரமாக பெற்று அஸ்தினாபுரம் அழைத்து வந்து அந்த கர்ணாபிஷேகருக்கு எனக்கும் அல்லவா திருமணம் நடந்தது. அது
அப்படி திருமணம் நடந்து உடனே கேளடி அம்மா பொன்னுரவி பொன்னுரவி, நாம் தம்பதிகளாக இதுவரைக்கும் பெண்கள் இல்லாத இருந்த இல்லறம் இல்லறம் நீ எனக்கு மனையாத்தியாக வாய்க்கப்பட்டிருக்கிறார். அந்த பிரச்சனை குடிநீர் குளம் இருக்கிறது, தளம் கொண்டு வந்தால் சூரியநாராயணன் பூஜை முடித்து தம்பதிகளாக இருக்கலாம் என்று சொல்ல சொல்ல தடாக கரை சென்ற போது அங்கிருந்த பெண்கள் எல்லாம் நீ ஆரடி அம்மா சொல் என்று கேட்க, இன்னாருடைய மகள் இன்னாருக்கு மனைவி என்று சொன்ன உடனே அது எப்பாலி பெத்த பொண்ணே உன்னை தாலி கட்டி அந்த கர்ணன் யார் தெரியுமா? அவன் ஜாதி கட்டவன் அடி, இழுகுளத்தான் அடி, தேப்பாக நடி, சாதியனுடைய பிள்ளை அடி, தூத பொங்கவன் அடி, நாடு நகர் இல்லாதவன் அடி, பெட்டிலே பிறந்தவன் அடி, குதிரைக்கு கொல்லும் புள்ளும் வைக்கக்கூடிய ஒரு கொலகாரண்டி அந்த கர்ணன். அவனை போய் கல்யாணம் பண்ணிட்ட சத்திரியர்கள் தளந்திரட்டும் தடாகத்திலே என்னுடைய நீ வந்து தளந்திரட்டி விட்டாயே, அங்கிருந்த பெண்களை எல்லாம் அவதூறாக என்னை நிந்திக்க, ஆண்டவரே யாரை நுந்தாய்தால் பலனாக போகிறது, என்னை எழுதனே அந்த தெய்வத்தை நுந்தெழுது, ஒரு கணம் கூட அந்த பாவியோட வாழக்கூடாது, சத்திரியனுக்கு மகளாக பிறந்து ஜாதி கட்டவனோடு வாழ்வதா என்று தடாக கரையிலே குடத்தை போட்டுவிட்டு தாயோடு பிள்ளையாக சேர்ந்து கொள்ளலாம் என்று தாய் வீடு வரும் போது அந்த பாவியாகி அந்த சண்டாலை என்னை வழிமறித்து, ஆனால் கேரடி அம்மா பொன்னுருவி, மண் வீடாக இருந்ததெல்லாம் மாளிகையானதை போலவும் ஒரு வீடாக இருந்ததெல்லாம் கோபுரமானதை போலவும் நீ சொல்வது அனைத்து உண்மைதான், என்னை பெற்றவள் உன்னை போல ஒரு பெண்ணாக தான் இருக்க வேண்டும், எந்த பாவியே என்னை கண்ணீருக்கு பயந்து தண்ணீரிலே மிதக்க விட்டது உண்மைதான், நடந்ததெல்லாம் உனக்கு எனக்கு அயனாகி பெருமன் மொழி போட்டு இருக்கிறான் நடந்து விட்டது, என்னோடு வந்து வாழ்வேன் என்று வந்து அறிய போகுது, தண்டாளா பத்து பேர் அறிய பச்சை பந்தலிலே பொட்டு மோளத்தோடு கிழக்கு முகமாக அமர்த்தி அமர்த்தி அம்மியை மிதிக்க செய்து மகுண்டத்தின் முன்பாக என் கழுத்திலே தொட்டு தாலி கட்டி இருக்கிறேன். உலகத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தாண்டா தண்டாளா, பொம்பளைங்களுக்கு புடைய மாத்திர சக்தியை கொடுத்தாரு தவிர எந்த பொண்ணுகிட்டையும் புருஷன் மாத்திர சக்தியை கொடுக்கலடா பாவி, என் வாங்காலத்தை வெண்காலமாக்கி விட்டா, என் நடுக்கோலத்தில் பிறக்கோலம் ஆக்கி விட்டாயே சண்டாளா, நீ செத்தா கோபத்துல சொல்லிட்டு தவிர உனக்கு எனக்கும் இந்த நூல் தொடர்பு முந்தன சொரு முகங்களும் ஆம்பளைங்க ஆயிரம் வரலாம்ப்பா, இந்த பொம்பளைங்களுக்கு ஒரு தாலிக்கு மேல மறுத்தாலி இருக்க கூடாதுப்பா, நீ சண்டாளா நீ செத்தா குடவனுடைய முகத்திலேயே நான் விழிக்க மாட்டேன், நீ செத்துட்டு என் செவியில நான் கேள்விப்பட்டேன்னா நீ கட்டிய தாலி எங்கேயாவது ஒரு ஆறு குளத்துலதான் அறுக்கு நாயனாகிய என் தலையிலே இருந்தா, ஆறு குளத்துல இருந்து தாலி அறுப்புண்டா சண்டாளா, என்னை வழிமறிக்காதே என்று நான் தாய் வந்தபோது எக்குலத்தோனாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் கட்டின கணவனோடு வாழ்கிறது என்னை விட்டு விட்டு விரட்ட, எங்கு செல்வது ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஒருவர் வீட்டிலே அடைக்கலமாக இருந்து வயப்பீதியம் செய்யலாம், அந்த பாவிக்கும் எனக்கும் திருமணம் நடந்து விட்டது, அப்படி என்று தன்னைத்தானே என் மனதை நான் செய்து செய்து அதியாகிய அஸ்துராபுரம் சென்று ஜாதி கட்ட கர்ணனுக்கும் அதியாகிய சந்திரகுலத்திலே பிறந்தவர்களுக்கு என்ன சம்பந்தம், அண்ணன் என்றும் தம்பி என்றும் பாஸ்டன் என்றும் பேரன் என்றும் உரம் எப்படி கேட்பதற்காக சென்று விக்மாச்சாரியர் கண்டு நடந்து உபரத்தை சொல்ல சொல்ல அம்மா பொன்னுருவி திருதராட்சிதம் தேர்ப்பாகனும் தலக்கிரடியாக சென்ற இடத்திலே பெட்டியிலே வந்து பெட்டி ஆற்றிலே வந்தது உண்மை, உண்மை எடுத்து பார்க்கும் போது அதிலே இந்த கர்ணன் இருந்தது உண்மை, உண்மை எட்டு மாத காலமாக திருதனுடைய திருதராட்சியனுடைய ஆக்கினியிலே கொட்டி தவிந்து விளையாடி கலப்புழுவை நீக்கிய கர்ணன் என்று பெயர் எடுத்தது உண்மை, உண்மை அதன் பிறகு கவரவர்கள் எல்லாம் பிறந்தது உண்மை, உண்மை அண்ணன் என்றும் தம்பி என்றும் பாத்தன் என்றும் பௌத்தரன் என்றும் முறவிதானே தவிர தவிர உடல் எல்லாம் வெவ்வேறு உயிரெல்லாம் ஒன்றாக பழகியது உண்மை, உண்மை இதை சொன்னா எப்படி இருக்கும் ஐயா, ஆண்டாண்டு ஆயுதாலும் ஆண்டவங்க வருவாங்களா வரவில்லை, எவ்வளவுதான் செய்தாலும் எவ்வளவு அழுதாலும் வருவாரா இனிமேல் வரமாட்டாங்கம்மா, ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவர்கள் வரப்போறது கிடையாது கிடையாது, முதன் முதலாக உங்க கோட்டைக்கு நான் மருமகளாக வந்தேன், வந்தேன் அந்த சண்டாளனோடு நான் வாழ போறது இல்லையா, செத்து ஒரு அறுப்பு குழி மாதிரி தராங்களே அந்த மாதிரி வயிற்று ஜீவனத்துக்கு வழி செய்யுங்கள் ஐயா என்று கேட்ட போது அம்மா ஒரு கோடி பெண்களுக்கு எங்களால் சௌரியம் செய்ய முடியும், செய்ய முடியும், ஆனால் பெண்களுக்குரிய அபிமானத்தோடு நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று என் குழந்தை நடத்திலே சொல்ல சொல்ல அறவகுடி படைத்து என் குழந்தனானவர் எனக்கு தனிமையாக மாளிகை அமைத்து அமைத்து ரத்த காந்தாரியை காவல் வைத்து வைத்து பொன் வழியா வந்த சுந்தரத்தையும் அருகாமையில் இருக்க செய்தார்,
அந்த சண்டாளன் என்ன செய்தது? வஞ்சகம் இல்ல பத்தாண்டு ஆம்படியா இல்லாத தனியா தான் மாட்டு கைதானா வேற யார கொழுப்பு கைத கையாட்டு? ஆமா ஆமா அப்படி அன்னைக்கு அவன் செய்ய அவனுக்கு செய்ய வேண்டிய ஏமக்கறிகளை ஒரு ஆறு குளத்துல செய்வேன் தவிர அவன் அருகாமையில இருந்து நான் செய்ய போறது கிடையாது. இந்த தாலி அறக்கிற சமாச்சாரம் இருக்குது கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுப்பன இருக்கிறவங்களுக்கு தான் வீட்டுல தான் அவைக்கு பெருசா அவிசேரி பத்தி சபைக்கு பெருசா என் அப்பு மட்டும் தகுதி நியாயங்க தரையினா எங்க பணம் பரம்பரையினா நீரளவி ஆகமா நீர் நூலளவி ஆகமா தன்னுடைய எனத்துக்கு உண்டான குணம் இருக்கதான் செய்யும். உன் ஜாதி எப்படியும் உன் பரம்பரை எப்படியும் சண்டை இல்ல, வம்பு இல்ல, கோர்ட் இல்ல, ஸ்டேஷன் இல்ல, இந்த மூணு எழுத்து உள்ளவனு பண்ற படுகளை என்னால தெரியாது.